Hi cuties, all of you take your Tamil book. Take the page number 9. Cuties, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா உயிர் எழுத்துக்கள்ல ஒன்றான ஊங்கற எழுத்து பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே உயிர் எழுத்துக்கள்ல அ ஆ இ ஈ ஊ ஊ வரைக்கும் தெரிஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்போ இந்த ஊல தொடங்குற வார்த்தைகளை தெரிஞ்சுக்கலாமா? ஊதல், ஊதல்னா குட்டீஸ் விசில்னு சொல்லுவோம். விசில் ஊதும்போது நமக்கு சத்தம் கேட்கும் இல்லையா? இந்த சத்தத்தை நம்ம எங்கே அதிகமாக கேட்டிருக்கோம்? பஸ்ஸில் கண்டக்டர் ஊதும்போது கேட்டிருக்கோம் இல்லையா? ஓகே, ஊதல். அடுத்து ஊசி. ஊசி நம்ம தைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். இது ரொம்ப கூர்மையாக இருக்கும், அதனால் இதை கவனமாக தான் வைக்கணும். சரியா குட்டீஸ்? அடுத்து ஊரணி. ஊரணி, ஊரணின்னா நம்ம என்னன்னு சொல்வோம்? குளம். குளம்னா குட்டீஸ் தண்ணிலாம் தேக்கி வைக்கிற இடத்த தான் நம்ம குளம்னு சொல்வோம். குளத்தை நம்ம எங்கே பார்க்கலாம்? சில கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அங்கே குளத்தை பார்க்கலாம். அடுத்து ஊழியர். ஊழியர், ஊழியர்னா குட்டீஸ் வேலைக்காரர்கள் அப்படின்னு சொல்வோம். வேலையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம ஊழியர் அப்படின்னு சொல்வோம். அடுத்து ஊஞ்சல். ஊஞ்சல், ஊஞ்சல்லாம் நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? பார்க்லாம் ஊஞ்சல் இருக்கும் இல்லையா? இது விளையாடுறதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? நெக்ஸ்ட் ஊற்று. ஊற்று, ஊற்றுனா குட்டீஸ் நிலத்தை தோண்டும்போது நமக்கு நிலத்துக்கடியிலிருந்து தண்ணி கிடைக்கும் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம ஊற்றுன்னு சொல்வோம். ஓகே, நெக்ஸ்ட் ஊர்தி. ஊர்தி, ஊர்தினா குட்டீஸ் வாகனங்கள், அதாவது காரு பஸ்ஸு இதெல்லாம் தான் நம்ம ஊர்தின்னு சொல்வோம். அடுத்து ஊர். ஊர், ஊர்னா குட்டீஸ் இப்போ நம்ம இருக்கிறோம் இல்லையா, நம்ம வீடு எங்கே இருக்குன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்வோம்? கரூரில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஊர். ஓகே குட்டீஸ், இன்னொரு முறை நம்ம ஊல தொடங்குற வார்த்தைகளை பார்க்கலாம். ஊதல், எங்களோட சேர்ந்து சத்தமாக சொல்லுங்கள். ஊதல். ஊசி. ஊரணி. ஊரணி. ஊழியர். ஊழியர். ஊஞ்சல். ஊஞ்சல். ஊர்தி. ஊர்தி. ஊர். ஊர். ஓகே குட்டீஸ், நீங்களும் வீட்டில் இந்த பேஜ் எடுத்து கை வச்சு சத்தமாக சொல்லி பாருங்கள். தேங்க்யூ.